கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ ஆர்சிபி உடைய பேட்டிங் யூனிட்டை பற்றி ஒரு வீடியோ போட சொல்லியிருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் யார் இந்த சௌரவ் சௌமன், ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக லெவனில் ஆட முடியுமா, அவ்வளோ பெரிய பிளேயர் அப்ரோ, ஸோ கம்மியான பட்ஜெட்டுக்கு எடுத்திருக்காங்க, அவர் தான் மெயின் ஆடுவாருங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க, இதெல்லாம் உண்மையா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. ஆமாம், யார் அவர், ஆர்சிபிக்கு அவர் தேவைதானா, என்ன ஏது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், அப்போ தான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ சௌரவ் பொறுத்த வரைக்கும் அவருடைய டொமஸ்டிக் கரியர் நல்லா இருந்திருக்குன்னு சொன்னோம். சையத் மோஸ்டா கலிட் ஆஃபில் பிரித்து வீசியிருக்காரு மனுஷன். ஸோ மேஜிக் மேஜிக் வந்துட்டு நல்லா ஆடிட்டு இருக்காரு. 45 ஆவரேஜ் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிட்டு இருக்காருன்னு சொன்னோம். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் அப்படிங்கிறத வந்துட்டு நல்லா ஆடி இருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் எல்லா விதமான லீகுமே ஆடக்கூடிய கெப்பாசிட்டி அந்த பையன்கிட்டே இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக ஆர்சிபியுடைய ஃபியூச்சர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் எடுத்த இந்த டொமஸ்டிக் பிளேயர்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பிக்லேயே ஆர்சிபி எடுத்த சூப்பரான பிக் அப்படின்னு சொன்னால் இந்த சௌரவ் தான். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா மெயின் இவர் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர். இப்போ ஆர்சிபிக்கு இருக்கிற மேஜர் ப்ராப்ளம் என்ன தெரியுமா, அந்த ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் காம்பினேஷன். நீங்கள் மேலே எடுத்து பாருங்கள், கேமரோன் கிரீன் ரைட் ஹேண்ட், விராட் கோலி ரைட் ஹேண்ட், ஃபாஃப் டூப்ளஸி ரைட் ஹேண்ட், மேக்ஸ்வெல் ரைட் ஹேண்ட், தினேஷ் கார்த்திக் ரைட் ஹேண்ட். ஸோ சுத்தி முத்தி எல்லாருமே வந்துட்டு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனாகவே இருக்காங்க. ஒரு லெஃப்ட் ஹேண்டர் ஆச்சு வேணும், அட்லீஸ்ட் அந்த லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் காம்பினேஷன் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம கடைசி வரைக்கும் கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ரஜத் பட்டிதரோ ரைட் ஹேண்டு தான் அப்படிங்கும் போது, ஸோ கண்டிப்பாக லெஃப்ட் ஹேண்ட் பேட்டிங்கே இல்லை. ஆர்சிபி ஏன் காலங்காலமாக கப்படிக்க மாட்டாங்கிறாங்க அப்படிங்கிறக்கு வந்துட்டு ஒரு ரீசன் கூட சொன்னால், ஸோ கெயில் இருக்கிற வரைக்கும் இடையில வந்துட்டு அப்படியே மாற்றி மாற்றி ஆடிட்டு இருந்தாங்க. ஆனால் ஆர்சிபியில் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மிங்க, அவங்ககிட்ட ஆஃப் ஸ்பின்னர்ஸும் கம்மி, லெக் ஸ்பின்னர்ஸும் வந்துட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆக்ஷனில் 2-3 ஆப்ஷன் கிடைச்சது, முஜிபுர் ரஹ்மான் நபியெல்லாம் இருந்துச்சு, ஆனால் தவற விட்டுட்டாங்கன்னு சொன்னோம். ஸோ எனிவே ஸ்பின்னர்ஸை பற்றி நம்ம தனியாக பேசுவோம். ஆனால் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு குறை இருக்குன்னு சொன்னால், என்னை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஆர்சிபியில் இல்லை. யாராவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, ஸோ இந்த பேட்டிங் இருக்குது அந்த பேட்டிங் இருக்குன்னு பேசிகிட்டு இருக்கோம். ஸோ ஒரே லைன் லென்த்தில் பவுலர்ஸ் போட்டு விக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க கைஸ், அதனால தான். ஸோ கண்டிப்பாக அந்த ரொட்டேஷன்ஸ் அப்படிங்கிறது வேணும். சிஎஸ்கேவை எடுத்துக்கங்க. ஸோ ஆன் டாப்பில் பார்த்தா டிவான் கான்வே அண்ட் ருத்ராஜ் கெக்வான் ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் காம்பினேஷன். அதுக்கப்புறம் தூபே ரஹானே வந்துட்டு அவங்களும் வந்துட்டு ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் காம்பினேஷன் இருக்காங்க. அது போக ரச்சின் ரவீந்திரா டேனியல் மிச்சர் ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் காம்பினேஷன் இருக்காங்க, பக்காவாக இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தோனி ஜடேஜா கூட ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் காம்பினேஷன் தான். ஸோ இந்த மாதிரி அவங்க ஸ்வாப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஆனால் அதே மாதிரி மும்பை இந்தியன்ஸை பார்க்கும்போது திலக் வர்மா இருக்காரு, இசான் கிஷன் இருக்காரு. ஸோ லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அவங்களுக்கும் இருக்காங்க. ஆனால் ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய மைனஸ் அந்த ஒரு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இல்லை அப்படிங்கிறது தான். அந்த குறையை இந்த பையன் போக்கிட்டான். கண்டிப்பாக என்ன பொறுத்த வரைக்கும் லெவனில் ஆடுவாங்க கைஸ், நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, லெவனில் ஆடுவாங்க. ஆறு பேட்டிங் இருக்குது அப்படின்னா கூட 7வது அவர் எடுக்கலாம், இல்லைனா வந்துட்டு வேறு யாராவது இம்பாக்ட் பெரிய பிளேயர் ரஜத் பட்டிதர் மாதிரியான பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் அவர் ஃபீல்டிங் பண்ணக்கூடாது. நான் சொல்ல மறந்துட்டேன், ரஜத் பட்டிதர் தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபியோட இம்பாக்ட் பிளேயர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரீசன் என்னன்னா, மேக்ஸிமம் ஓட முடியாது, ஓவராக ஸ்ட்ரெயின் பண்ண முடியாது, பேட்டிங் மட்டும் வந்துட்டு ஸ்ட்ரெயின் பண்ணாமல் ஆட முடியும் அப்படிங்கிறதுனால. ஸோ பட்டிதரை இம்பாக்ட் பிளேயராக வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இடத்துல தாராளமாக சௌரவை நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது. பிகாஸ் அவ்வளோ எக்ஸலண்ட்டான ஒரு டேலண்ட் இருக்குன்னு சொன்னேன். ஒரு மேட்ச்சில் வந்துட்டு அதிக விக்கெட் போயிட்டுருக்கும். ஸோ இந்த பையன் மட்டும் ஒரு சைட்லேருந்து கடைசி வரைக்கும் அப்படியே மேட்ச் எடுத்துகிட்டு போய் ஃபினிஷ் பண்ணுற ஒரு ஸ்டேஜ் ஆகட்டும், அந்த ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. ஒரு சுரேஷ் ரெய்னா ஒரு திலக் வர்மாவை பார்க்கக்கூடிய ஒரு ஃபீலிங் இருக்குங்க. அதாவது இவர்கிட்ட அந்த ஹிட்டிங் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது இருக்குது, நல்லா தூக்கி வெளியே அடிக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த நீட்டான ஷாட்ஸ் கண்ணிலேயே ஒத்திக்கிற மாதிரி இருக்குன்னு தெரியுமா, எப்போ ஃப்ரேமை போடுங்கடா அப்படிங்கிற மாதிரி அந்த விராட் கோலியோட கவர் டிரைவ் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபேமஸான அந்த ஸ்டார்ட் இருக்கு, ஷாட் இருக்குன்னு தெரியுமா. ஸோ அதே மாதிரி இவரை பொறுத்த அந்த ரைனாவுடைய இன்சைட் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் ரைட் ஹேண்டரும் ஆடுவாங்க, ஆனால் அந்த லெஃப்ட் ஹேண்டர் ஆடும்போது பார்க்கறதுக்கு வந்துட்டு அவ்வளோ வந்துட்டு அழகாக இருக்கும். ஸோ யுவராஜ் சிங் 2-3 தடவை ஆடி இருப்பார், பட் இருந்தாலும் இன்சைட் அவுட் அப்படின்னாலே நமக்கு சுரேஷ் ரெய்னா தான் ஞாபகம் வரும். ஸோ அவரை இவரை ஞாபகப்படுத்துறாருங்க, அந்த மாதிரி இன்சைட் அவுட்டும் வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எல்லா விதமான ஷாட் வேரியேஷனுமே வச்சிருக்காரு. ஸோ கண்டிப்பாக சௌரவ் ஆர்சிபியோட நெக்ஸ்ட் பிக் திங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் ஒரே ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இவரை தான் நம்ம மேலே அனுப்பி ஆகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னதான் லோம்ரோர் அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட டொமஸ்டிக் பிளேயர் 2-3 பேர் இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் தாராளமாக இவரை மேலே அனுப்பலாங்க. லெஃப்ட் ஹேண்டரே இல்லை, இவர் அந்த குறையை வந்துட்டு போக்கி வைப்பார், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சின்ன பையன், நீ போய் தைரியமாக ஆடு, மேலே இருக்கிறது யார், விராட் கோலி இருக்காரு, ஃபாஃப் டூப்ளஸ் இருக்காரு, அது மட்டும் இல்லாமல் மேக்ஸ்வெல், கீழே தினேஷ் கார்த்திக், கேமரூன் கிரீன் சொல்லிட்டு எல்லா பவர் ஹிட்டர்ஸும் இருக்காங்க, அவங்க அவங்களுடைய வேலையை பார்த்துக்குவாங்க. உன்னை பொறுத்த வரைக்கும் உனக்கு மைண்ட் ஃப்ரீயாக தான் இருக்கணும், அடிச்சே ஆகணுங்கிற அவசியமெல்லாம் கிடையாது. ஸோ பேட்டிங் யூனிட் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, நீ போய் உனக்கு பிடிச்ச மாதிரி ஆடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு நம்பிக்கை மட்டும் கொடுத்து அனுப்பிட்டாங்க அப்படிங்கும்போது சௌரவ் அவருடைய
பர்ஃபார்மன்ஸ் வெறித்தனமாக இருக்குங்க. அதில் எந்த விதமான மாற்றமுமே கிடையாது. ஸோ ஆர்ஜிபியோட நெக்ஸ்ட் பிக் திங் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ மிகப்பெரிய இம்பாக்டை வந்துட்டு கிரியேட் பண்ணுவார். ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்கள ஆனதுக்கப்புறம் கூட ரஜத் பட்டிதரை வந்துட்டு மிடில் கூட நம்ம விடலாம். ஒரு ரெண்டு மூணு விக்கெட் போயிடுச்சு. ஸோ குயிக் ஆர்டர்னு சொன்னால் பட்டிதரை உள்ள கொண்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி தான் ஆர்சிபி பிளான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் தயவு செஞ்சு இந்த பையனை வந்துட்டு டேலண்ட் வேஸ்ட் பண்ணிடாதீங்க, உள்ளே கொண்டு வாங்க சொல்லிட்டு இருக்காங்க. லெஃப்ட் ஹேண்டர்ஸும் இல்லை, இந்த பையன் வந்துட்டு சூப்பராக ஆடிட்டு இருக்கான். ஸோ யங் ஏஜ் கண்டிப்பாக சான்ஸ் கொடுக்கலாம், ஒரு ரெண்டு மூணு மேட்ச் கொடுத்து பார்க்கலாம். ஸோ அப்படி செட் ஆச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ கண்டிப்பாக சூப்பரான பிளேயராக ஆர்சிபியோட ஃபியூச்சராக கூட ஒரு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் ஸோ எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆர்சிபியோட பேட்டிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும்? ஸோ ஒன்ஸ் அகைன் நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ஒரு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லணும்னா, ஸோ நான் கேமரூன் கிரீனை ஆன் டாப் அனுப்புவேன். கேமரூன் கிரீன் அண்ட் ஃபேப் டூ ப்ளஸி ஓப்பனிங் போட்டு விராட் கோலியை வந்துட்டு ஒன் டவுன் போடுவேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ரஜத் பட்டிதர், அது மட்டும் இல்லாமல் சௌரவ், ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு தினேஷ் கார்த்திக் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய பேட்டிங் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கும். ஸோ மேக்ஸ்வெல் வந்துட்டு ஆப்வியஸாக வந்துட்டு இடையில வருவார். பிகாஸ் நான் ஏன் வந்துட்டு கேமரூன் கிரீன் மேலே போடுறேன் அப்படின்னா, எப்போவுமே இந்த கேஜிஎஃப் வந்துட்டு அவுட் ஆகிட்டான்னு வச்சுக்கோங்களேன், இப்போ மேக்ஸ்வெல்லோ இல்லை விராட் கோலி அவுட் ஆகிட்டா ஃபுல் ப்ரெஷர் மிடில் ஆர்டர் மேலே தான் உழுகுது. ஸோ மிடில் ஆர்டரை ஒயிட் பண்ணுற மாதிரி இருக்கணும்னா அந்த இடத்துல விராட் கோலி வந்துட்டு ஒன் டவுன்ல ஆடணும், கேமை வந்துட்டு ஆங்கர் பண்ணி எடுத்துட்டு போகணும். இல்ல விராட் கோலிக்கு ஸ்ட்ரைக் ரேட் ப்ராப்ளம் இருக்கு, நான் கொஞ்சம் பால் டைம் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ஓப்பனிங் போகலாம். அப்படி இல்ல கிரீன் ஓப்பனிங் பண்ணட்டும், கிரீனை ஃபினிஷிங்ல போட முடியாது அப்படிங்கிற மாதிரி நினைச்சாங்க அப்படின்னா, ஸோ கிரீனை தாராளமாக ஓப்பனிங் போட்டுட்டு இவங்க வந்துட்டு கொஞ்சம் கீழே வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்வேன். ஏன்னா கிரீன் ஒரு பத்து பால் ஃபேஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் அப்படிங்கிறது ஹையா போகுது அப்படிங்கிறது மாற்றம் கிடையாது. ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது கிரீனுக்கு அந்த ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும், பிகாஸ் அவருக்கு ஏகப்பட்ட ப்ரெஷர் இருக்குதுங்க, பிரைஸ் டாக் ப்ரெஷர் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ இவ்வளோ கோடி கொடுத்து எடுத்திருக்காங்களே, கண்டிப்பாக இந்த டீமை நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் காப்பாற்றணுங்கிற மாதிரி யோசிப்பார். ஸோ அப்படியெல்லாம் அவர் யோசிச்சு பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா, அவரை நீங்கள் ஒரு அஞ்சாவது ஆறாவதுல போட்டு நோய் யூஸுங்க, நீங்கள் கடைசியில் ஒரு நாலு ஓவரில் வந்துட்டு ஒரு அறுபது ரன் வேணும் அப்படிங்கும் போது அவர் எடுத்தோடையுமே அடிக்க போய் அவுட் ஆகிட்டு போயிட்டார்னா, ஸோ எச்சா மேஜிக் மேஜிக் ப்ரெஷர் அப்படிங்கிறது அவர் மேலே தான் விழுக்கும். ஸோ அதனால் அவர் ஓப்பனிங் போடுறது மச் பெட்டர் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ மும்பை இந்தியன்ஸ் ட்ரை பண்ணியிருக்காங்க, ஆஸ்திரேலியா ஆபியஸாக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ கிரீனுக்கு ஓப்பனிங் கொடுத்துட்டு விராட் கோலி ஒன் டவுன் வரலாம் அப்படிங்கிறது, அண்ட் மிடில் இந்த சௌரவ் அப்படிங்கிற பையனை ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதான் ஆர்சிபியோட பேட்டிங் யூனிட்டாக இருக்கும். ஸோ பவுலிங் யூனிட்டை பற்றி ஆல்ரெடி நம்ம பேசியாச்சு. சன் ஃபெர்குசன் உள்ளே வந்தால் இன்னும் கொஞ்சம் மச் பெட்டராக இருக்கும். ஃபெர்குசன், டாப்லி, அல்சாரி ஜோசப், மூணு பேரில் யாரோ ஒருத்தர் தான் உள்ளே வர முடியும். அண்ட் மேக்ஸ்வெல் அண்ட் டூப்ளசி அவங்க ரெண்டு பேர் இருப்பாங்க. ஸோ மிடில் கேமரூன் கிரீன் இருப்பார். ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய ஃபாரின் ஸ்லாட் செட் ஆயிடுச்சு. ஸோ ஒரு டீசென்ட்டான டீமோட போகிறாங்க, பார்ப்போம் இந்த வருஷம் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத எல்லாத்தையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.